பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது, நச்சுத்தன்மை கொண்டது. இது பூமிக்கு அடியில் எல்லாம் எங்கே பார்த்தீங்கனாலும் இதில் மக்கிறது மக்காதுன்னு ரெண்டு விதமாக இருக்குது. இந்த மக்காத பிளாஸ்டிக் போட்டிங்கன்னு சொன்னால் பூமிக்கு அடி எங்கே பார்த்தாலும் நீங்கள் பேரூர் பகுதியில் நகரப்பகுதியெல்லாம் மழை போல் குவிஞ்சி கிடக்குது பிளாஸ்டிக். இது காலங்காலமாக அழியாது, பல நூறு வருஷத்துக்கு அழியாது கிடக்கும். அதே நேரத்தில் இது பூமிக்கு அடியில் பரவி விருந்து போச்சுன்னா மழை பெய்ஞ்சுனா அப்படியே அந்த மழை நீர் பூரா கடலுக்கு போகும், எங்கேயும் நிலத்துக்கு போகவே போகாது. இது ஒன்று நிலத்தடி நீரை கெடுக்கும், நச்சுத்தன்மை கொண்டது, பல நூறு வருஷம் இது கேடு விளைவிக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் பரவலாக பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது அரசு நடைமுறைப்படுத்தணும், பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதுக்கு ஆதரிக்கணும்.